பாருங்க எல்லா டிஷ்ஷும் வந்துச்சு. தட்டு பொடி இது நம்ம புசு புசு பூரி அண்ட் சேனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனல். உள்ள போய் சொல்ற பெரிய அபிப்பிராயம் இல்லைனாலும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து மூணு பிரான்சஸ் இருக்கு. ஒன்னு நம்ம இங்க வந்திருக்க சேட்பட், ஓகேவா? அண்ட் இன்னொன்று வந்து மேடவாக்கத்தில் இருக்கு, அண்ட் இன்னொன்று அண்ணா நகரில் இருக்கு. இங்கே தான் வந்து டைனிங், மற்ற எல்லாமே வந்து டெலிவரி தான். ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெஜிடேரியன், இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தட்டுகி, பொடி தட்டுகி அண்ட் கீரை வடை, இது தனியாக வாங்கணும். அண்ட் பூரி சென்னா அண்ட் ஆப்பம் தேங்காய் பால் அண்ட் பொங்கல், அதுக்கு சைட்ஸ் அண்ட் மசாலா தோசை. இது வந்து ரவா ஆனியன் தோசா அண்ட் இடியாப்பம் சென்னா. நோ, இது வந்து வடகிரி, ஐம் சாரி. அண்ட் இது வந்து ரோஸ் மில்க், இது வந்து நன்னாரி சர்பத். இன்னும் வந்து தோசையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ரவா தோசையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்பவே கண்ண கட்டது. சோலா பூரி கூட இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் மார்னிங் 7:00 ஆரம்பிச்சு நைட் 9:00 வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து எப்போ வந்தாலும் இங்கே வந்து ஃபுட் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சாப்பிட போகலாமா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா பொடி இட்லி, தட்டு பொடி இட்லி, ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலாக கீ கொடுத்துருக்காங்க, க்யூட்டான கப்பில் கப்பில். அண்ட் இதை நம்ம கொஞ்சமாக மேலே ஊட்டி நம்மளுக்கு சாம்பார் அண்ட் மூணு சட்னி அழகாக கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம வெறும் பொடி இட்லி பொடியில் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். பொடி மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். அமிர்தமா இருக்கு, வா, ரொம்ப நல்லா இருக்கு. இது நம்ம சாம்பாரோட ட்ரை பண்றேன். பொடி, கீ, இட்லி, சாம்பார், நான்வெஜ் மட்டும் இல்லாமல் வெஜ்ஜும் சுவையானது தான். ஓகே, இன்னொரு ஒரே ஒரு வாய்ப்பு வைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இருவரை ட்ரை பண்ணலாம். கிறிஸ்தியா கீரையோட ஃப்ளேவர் பெருசாக தெரியலா, பட் வடை டேஸ்டாக இருக்குது, பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. ஆயில் கூட பெருசாக தெரியல, மொறுமொறுன்னு இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வடை கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்கு, குட். நம்ம புசு புசு பூரி அண்ட் சேனா ட்ரை பண்ணலாம். உடையிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு?
ஆக்சுவலி எடுத்துட்டு வரும்போது நல்லா என்ன சொல்றது ஆவி பறக்க எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம தம்ப்நெயில் போடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா எல்லாத்தையும் ஆவி அப்படி பறந்துச்சு, ஸ்மெல் எல்லாம். சரி நம்ம ட்ரை பண்ணலாம். பூரி அஞ்சனா இடியாப்பம் வித் வடகறி. சம்மர் சாஃப்ட். இதுவும் கொஞ்சம் சூட சூட எடுத்து வந்தாங்க. வடகறி செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு வடகறி. இடியாப்பம் இருக்கிறதே தெரியல, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கொத்தமல்லி, அந்த என்ன சொல்றது பிரியாணிக்கு போடுவாங்கல்ல அந்த ஸ்பைசஸ், அதெல்லாம் வந்து வரக்கறிக்கு போடுவாங்க. அதோட அந்த டேஸ்ட் அரோமா அட்டகாசமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சைடு வாங்கிட்டு சைடு கட்டிட்டு நம்ம இப்போ ஆப்பம் ட்ரை பண்ணிடலாம். ஆப்பம் வித் தேங்காய். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, தொட்டு டீசெண்டாக சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. ஆப்பமில் தேங்காய் பால் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும்னா, ஒரு யூஸ்வலான ஆப்பம் தேங்காய் பால் தான். பட் ஆஸ் யூஸ்வல் ரொம்ப நல்லா இருக்கு மக்கள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து வெண் பொங்கல் ட்ரை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நன்னாரி சர்பத், நன்னாரி சர்பத் நம்ம ட்ரை பண்ணலாம். பிளெண்ட் பண்ணி சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு கியூட்டா அழகா கொடுத்துருக்காங்க. அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப 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 டேஸ்டா இருக்கு. யம்மி. நம்ம சொன்ன மாதிரி வெண்பொங்கல் டேஸ்ட் பண்ணிடலாம். வெண்பொங்கல் அழகா இப்படி கொடுத்துருக்காங்க. நான் இதை கவுக்க போகிறேன். அழகா பால் மாதிரி விழுது. வெண்பொங்கல்ல சாம்பார் ஊத்தி ஒரு பெரட்டு பெரட்டி கொஞ்சோண்டு தேங்காய் சட்னிய போட்டு சாப்பிட்டா அம்மா சம்மா டேஸ்ட். வாவ் த வாவ் இருக்கு. இன்னொரு பைட். அடுத்தடுத்து போகுது. அதாவது சாரி சொல்ல மாதிரிதான், ரொம்ப டேஸ்டா இருக்கு. வெண்பொங்கல் எப்படின்னா
அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே உள்ள கரையுது. சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கு. பெருங்காயத்தோட ஃப்ளேவர் அப்படி அடிக்குது, செம்மையா இருக்கு. அண்ட் அழகா கார்னிஷ் பண்ணியிருக்காங்க, மஸ்டர்ட் சீஸ் அதாவது கடுகு போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. தேங்காய் சட்னி அதுவும் செம்ம டேஸ்ட். ஒன் மினிட்ல பொங்கல் காலியாயிடும், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நம்ம இதை ஒதுக்கிட்டு அடுத்தது ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா பொங்கல் சாப்பிட்டேன். அடுத்து ரொம்ப முக்கியமான நான் ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ண மசாலா தோசை. நல்லா மசாலா உள்ள ஊறிடுச்சு தோசைக்குள்ள. மசாலா தெரியுதா? தெரிகிறது தெரிகிறதா? எனக்கு நல்லா தெரியுது, அதனால நான் சாப்பிட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாய், ஐயோ செம்ம கிறிஸ்பியா இருக்கு, உடையுது தோசை. ஸோ ஃபர்ஸ்ட் வாய் இந்த பூரி மசாலாவோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, சொல்றதா நீங்க நினைச்சுக்காதீங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா மனசார சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சாதாரணமாவே மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும், பூரி மசாலாவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆஹா, ஓகே நெக்ஸ்ட் நம்ம சட்னியோட நம்ம ட்ரை பண்ணிடலாம். நான் மெய் மறந்து சாப்பிட்றேன் உண்மையாவே. பொதுவாக நான் நான்வெஜ் தான் வந்து இப்படி சாப்பிடுவேன், ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸா கார சட்னியோட தக்காளி கார சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. புதினா சட்னி புதினா சட்னி, புதினா சட்னி தான். இந்த மொறுமொறு தோசைக்கும் புதினா சட்னிக்கும் அல்லது நானும் வந்து ஒரு அடக்கமான பொண்ணா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்டா இந்த தேங்காய் சட்னியும் சாம்பாரோட மை ஃபேவரட் காம்போ. கொஞ்சோண்டு தேங்காய் சட்னியும் இந்த சைடில் கொஞ்சோண்டு சாம்பாரும் எடுத்து வாயில் போட்டா கடைசியாக டேஸ்ட் பண்ண வேண்டியது ரவா ஆனியன் தோசை. உங்களால் பார்க்க முடியுதா, ரா ஆனியன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, பட் அதுக்கு மேலே வந்து வதக்கி ஃப்ரைட் ஆனியன்ஸும் இருக்கு. You see that will add taste to the dosa. இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். பீட்டர். சோ நம்ம சும்மா நான் இந்த கிறிஸ்பியா இருக்கு வெறுமன எப்படி இருக்கு பாக்குறேன், செம்மையா இருக்கு. ஆக்சுவலி பெரியவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி தான் பேஸ் பேஸ் இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அதான் நம்ம ட்ரை பண்ண போறோம். பார் மார் தக்காளி சோ சூப்பரா இருக்கு. ரோசி ரோசி ரோஸ் மில்க் மேட்சிங் மேட்சிங் மேட்சிங். நம்ம வந்து நல்லா ஒரு வெட்டு வெட்டி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்க டேபிள பார்த்தாலே தெரியும் நாங்க சாப்பிட்டே முடிச்சிட்டோம். ஃபினிஷிங் டச்சுக்கு இங்க வந்து ஃபேமஸ் காஃபி ஆல்சோ, ஃபில்டு காஃபி. இது வந்து மினி, இது வந்து மெகா, ஓகேவா? இது வந்து 100 ml. இது வந்து ஆக்சுவலி கப் வந்து 250 ml, ஆனா 200 ml கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். இதை நம்ம ஒதுக்கி இல்ல, நம்ம மினி தான் குடிக்க போறோம், ஏன்னா வயதுள்ள சாப்பிட்டாச்சு. ஸோ சுகர், பிரவுன் சுகர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபில்டர் காஃபின்னா
உயிர். நான் என் வீட்டில் நானே ஃபில்டர் காஃபி போட்டு தான் நான் குடிப்பேன். இது முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கான்னு தெரியல, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம போட்டு குடிக்கலாம். அண்ட் எனக்கு காஃபி கசந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நினைச்சா அது பேர் காஃபி இல்லை, கசந்தா தான் அது பேர் காஃபி. இது என்னோட தத்துவம், உன்னோட தத்துவம், உன்னோட தத்துவம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது காஃபி செம்மையா இருக்கு. அவங்களோட ஃபேமஸ் பிவரேஜ்னு சொன்னாங்க, அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க என்னன்னா, அவங்களோட ஃபேமஸ் வந்து காசி அல்வா. ஆனால் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அது கிடைக்கல, நம்மளால சாப்பிடவும் முடியல. ஸோ பரவாயில்ல, நம்ம காஃபி குடிச்சுக்கிட்டே நம்ம திருப்தி அடைஞ்சிக்கலாம். அண்ட் நீங்கள் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ஐடி கண்டெம்பரரி சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட், அதாவது வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் 5.4 கொடுப்பேன் ஃபுட்டுக்கு. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் த ஃபுட். எல்லாத்தையுமே ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சில டிஷ்ஷஸில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வடகறியில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. ஆயில் வந்து சுத்தமாக எந்த டிஷ்லையும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஐ மீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆயில் எதுலையுமே இல்லை. அண்ட் நான் 4.1 வந்து ரேட்டிங் கொடுப்பேன். அண்ட் ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க. ஆம்பியன்ஸ்க்கு நான் வந்து 4.3 கொடுப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணோன்னே இம்மிடியட்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அப்போவே சுடு சுட போட்டு கொடுத்து எல்லாத்தையுமே அப்படி தான் தருவாங்க. கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் இங்கே ஒரு காஃபி டே அந்த மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆம்பியன்ஸை வந்து கொஞ்சம் ரசிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக வரலாம். டேஸ்டான ஃபுட்டும் சாப்பிட்லாம். அண்ட் இது வந்து சேப்பர் மற்ற ரெண்டு பிரான்சஸும் இருக்குது உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் இத்துடன் காஃபி குடித்து கொண்டே உங்களிடம் இருந்து நான் எஸ்கேப் ஆகி கொள்கிறேன். அண்ட் அடுத்த ஆல்பபெட், அடுத்த ரெஸ்டாரண்ட் என்னென்னு அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். உங்களை நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கு. மக்களே மறந்துடாதீங்க, நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் லைக், கண்டிப்பாக பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக பண்ணுங்கள் ஷேரிங். அண்ட் அந்த பெல் பட்டனையும் வந்து புஷ் பண்ணி விட்டுடுங்க. ஓகேவா? அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பை பை.